அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இருக்கும் தீய பழக்கங்களில் முக்கியமான ஒரு பழக்கம் கழிவறையில் செல்போன் உபயோகிப்பது. பெரும்பாலும் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் அனைவருமே இதனை செய்கிறார்கள் என கூறலாம். இப்படி எடுத்து செல்வது உங்கள் நேரத்தை வீணாக்குவதோடு பல ஆரோக்கிய கேடுகளையும் ஏற்படுத்தும் என சமீபத்திய ஆய்வு முடிவு ஒன்று தெரிவிக்கிறது. இளம் வயதில் இருப்பவர்கள் புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் போல செல்போன்களுக்கும் அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் எந்த வேலை செய்தாலும் அவர்களால் செல்போன் இன்றி இருக்க முடிவதில்லை. பலரும் செல்போன்களை இரவு முழுவதும் பயன்படுத்தி தூக்கத்தை கெடுத்து தங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். அதோடு கழிவறைக்கும் இவர்கள் எடுத்து செல்கிறார்கள். இப்படி கழிவறைக்கு எடுத்து செல்வதால் என்னென்ன பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்ப்போம். கழிவறை என்பது அதிக பாக்டீரியாக்களும் கிருமிகளும் இருக்கும் இடம் என்பதை நாம் நன்கு அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே செல்போனை நீங்கள் எடுத்து செல்லும் பொழுது உங்களை கிருமிகள் தாக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். செல்போனை பயன்படுத்தும் பொழுது வலது கையால் உபயோகப்படுத்திவிட்டு ஃப்ளஷ் செய்யும் போது இடது கைக்கு மாற்றிவிட்டு பின்னர் கையை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். எங்காவது போனை வைத்துவிட்டு மீண்டும் எடுத்தால் உங்கள் போனில் கிருமிகள் எளிதில் தொற்றிக்கொள்ளும். அதிலும் பொது கழிப்பிடங்களுக்கு செல்லும் போது செல்போனை எடுத்து செல்லும் பழக்கம் இருந்தால் அதை இன்றே நிறுத்திக் கொள்ளுங்கள். சாதாரணமாக நாம் உபயோகப்படுத்தும் கழிவறையிலேயே கிருமிகள் அதிக அளவில் இருக்கும். அதைவிட பொது கழிவறையில் கிருமிகளுக்கு சொல்லவே வேண்டாம். அதனால் நீங்கள் கழிவறையில் செல்போனை பயன்படுத்தும் பொழுது குறைந்தது 2 நாட்கள் உங்கள் போனில் கிருமிகள் உயிருடன் இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் செல்போனிலிருந்து வரும் சூடானது பாக்டீரியாக்கள் நன்கு வளர்வதற்கு உதவியாக இருக்கும். இப்படி செல்போனில் பாக்டீரியாக்கள் இருக்கும் பொழுது அந்த போனை நீங்கள் உபயோகப்படுத்தி பேசும் பொழுது பாக்டீரியாக்கள் உங்கள் வாய் வழியே உடலுக்குள்ளும் எளிதாக சென்றுவிடும். பொதுவாக உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் பொழுது இந்த பாக்டீரியாக்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவில்லை என்றாலும் உங்கள் ஆரோக்கியம் சீர்கெடும் பொழுது நீங்கள் எளிதில் நோய் தொற்றுக்கு ஆளாகலாம். செல்போனில் கவர் போட்டுக்கொண்டு பாத்ரூமில் செல்போனை உபயோகிக்கலாமே என நினைப்பார்கள். நீங்கள் எந்த வடிவில் செல்போனை கழிவறைக்கு கொண்டு சென்றாலும் கண்டிப்பாக கிருமிகள் உங்களை தாக்கும் அபாயம் அதிக அளவில் உள்ளது. இதனால் இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி பாத்ரூமிற்கு செல்போனை எடுத்து செல்லாமல் இருப்பதுதான். அது மட்டுமல்லாமல் கழிவறைக்கு நாம் செல்போனுடன் செல்லும் பொழுது அதிக நேரம் உட்கார்ந்திருப்போம். இதனால் நம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறிவிட்டாலும் அதிக நேரம் இருப்பதால் இது மூலவாய்க்கு அழுத்தம் கொடுப்பது போல் இருக்கும். இதனால் மலச்சிக்கல் மிக விரைவில் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இரைப்பை தொடர்பான பிரச்சனைகளையும் இது ஏற்படுத்தும். முடிந்த அளவு கழிவறையை விட்டு வேகமாக வெளியே வர முயலுங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை கழிவறையில் செல்போனுடன் செலவழிக்க விரும்பாதீர்கள். அது மட்டுமின்றி அசௌகரியமாக அதிக நேரம் கழிவறையில் உட்கார்ந்திருப்பது இடுப்பு வலியை கூட ஏற்படுத்தும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது. அந்த வகையில் செல்போன் உபயோகிக்க பாத்ரூம் ஏற்ற இடம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவறை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் அதனால் நோய் தொற்றுக்கு உள்ளாக நேரிடும். ஆகவே நோய் தொற்று மட்டுமல்ல மலச்சிக்கல் இரைப்பை பிரச்சனை போன்றவை ஏற்படாமல் இருக்க கழிவறை செல்லும் பொழுது செல்போனை கொண்டு செல்வதை தவிர்த்து விடுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.